நான் இதை பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்க கூட இந்த விஷயத்தை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கலாம். அங்கே வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா, அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆளுக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டா இருந்தது. அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆளுடைய வந்து அந்த செஸ்ட் வந்து உயிரோடு இருக்கும் போதே பாக்குறதுக்கு அப்படியே வந்து சரி பாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், டக்குன்னு ஆஃப் பண்ண முடியல. சரி என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன். இந்த ஹாரர் சீரீஸ் வந்து ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன். பட் இந்த முறை நான் எதையும் படித்து நான் உங்கள் கிட்டே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நான் இதை பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்கள் கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், இதை பார்க்க முடியே இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன் 2018 ராசிபா பற்றின அந்த போஸ்டர்லாம் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு போஸ்ட் நான் வந்து பார்த்தேன். நிறைய வந்து இந்த போஸ்ட்டாக வந்து நான் பார்த்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குற்றவாளிகளை வந்து இந்த மாதிரி தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருந்தது. ஒரு ரெண்டு பேரும் வந்து அந்த வீடியோட தமிழ்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்களா ஃபேஸ்புக் தமிழ்நெயில் எப்படி இருக்கும் அப்படின்றது. தமிழ்நெயில் மாதிரி எதுவும் டெக்ஸ்ட்லாம் இது இருக்காது, சும்மா ஜென்ரலாக ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு தமிழ்நெயில் இருந்தது. இந்த வாழைமரம் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வாழை தோட்டம் மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலையை எடுத்தாங்க. அப்படியே பயங்கர குடூரமாக இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் இதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ஆளு தான் வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்தது. அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுடைய வந்து அந்த செஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணாங்க. செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணாங்க, ஹார்ட்டை வந்து அப்படியே வந்து உயிரோடு இருக்கும்போதே அந்த ஹார்ட்டை வந்து அப்படியே வந்து வெளியே எடுத்தாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே வந்து நான் வந்து சரி பாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், டக்குன்னு ஆஃப் பண்ண முடியல. சரி என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு என்ன வந்து சரியா சாப்பிட முடியல வந்து. ஸோ இந்த போஸ்ட் வந்து நீங்க கூட கண்டிப்பா வந்து பாத்துக்கலாம். மேபி இந்த சோசியல் மீடியாவில் வந்து என்னன்னா இவ்வளவு வயலன்ஸ் எல்லாம் சரியாயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து இதை பத்தி இந்த போஸ்ட் பத்தி நான் நிறைய செக் பண்ண போறேன். கேப்ஷன் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன பேஜ்ன்றது கூட எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை. அதுல என்ன கேப்ஷன் இருந்தது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு வந்து பொண்ணு எடுத்து தப்பா இருந்துகிட்ட ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க, அந்த தண்டனை ஏதாவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ண பாருங்களேன். அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட்னு வந்து தெரியல. செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பிக்சர் எடுத்து நான் கூகுளில் போட்டு அப்லோட் பண்ணி போட்டு தேடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரிலாம் நான் போட்டு தேடணும் பாருங்களேன். ஃபைனலாக அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதை படிச்சுட்டு வந்து அந்த ஆர்டிகல் வந்து பார்த்துட்டா ஆக்சுவலாக வந்து அவங்க அதுக்காகவே தண்டிக்கிறது வந்து அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கிற ஒரு ட்ரக் கேங் அப்படின்னு சொல்லலாம். மெக்சிகோவில் வந்து ஒரு ட்ரக் கேங் இருக்காங்க, ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த 7-8 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வெட்டிக்கிறது, இந்த மாதிரி வெட்டி எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது, ஸோ இந்த மாதிரி ஹார்ட் வந்து போடுறது, இந்த மாதிரி தலையை எடுத்து போடுறது, வரல எடுத்து போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து ஒருத்தவங்க இருக்கிற வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து அவங்க இருக்கிற அந்த பகையில வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இந்த பர்சன் வந்து யாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து ஒரு போலீஸ். ஆக்சுவலாக நான் படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸு, அந்த போலீஸோட பையன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டதுனால அவங்கள வந்து தண்டிச்சிருக்காங்க. தண்டிச்சுட்டு வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசி அந்த தலையெல்லாம் காமிச்சு உங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நாங்கள் இது மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுனது வந்து எனக்கு புரியல, ஏதோ மெக்சிகன் லாங்குவேஜ்ல வந்து ஏதோ பேசியிருக்காங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ்னே புரியல. அந்த ஆர்டிகல் வந்து நெட்ல வந்து படிச்சது கூட தான் தெரிஞ்சது அது வந்து மெக்சிகன் நடந்த ஒரு விஷயம். அந்த மெக்சிகன்ல வந்து அவங்க பேசியிருக்காங்க, மெக்சிகன் லாங்குவேஜ்ல வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது. அப்படியே கேட்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும்ல. ஸோ மேபி ஒரு சிலர் நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க எத்தனை பேர் அதை வந்து பாத்துருக்கீங்க அப்படின்றது. அதை பார்த்துட்டு எனக்கு இப்போ சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்க்குது. இப்போ சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லை அதனால வேர்க்குது. பட் அதையும் தாண்டி வந்து இப்போ சொல்லும்போது கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது. உடம்புலாம் ஒரு மாதிரி என்ன என்ன சொல்றது நடுங்குது. அது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இதை தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன்.